ஹலோ ஹாய், வெல்கம் டு என் வழி தனி வழி ட்ராவல் விளாக். இன்றைக்கி என்ன விளாக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ரொம்ப செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா நம்ம DJI Mini3 Pro வாங்கியிருக்கோம், அன்பாக்சிங்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்க போகிறேன். ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கி. நம்ம தாரோட ஒரு பெஸ்ட்டு பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம இந்த ட்ராவல் விளாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த DJI Mini3 எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. மழை நிக்க மாட்டேங்குது. ஒரு வழியாக மழை நின்றுச்சுங்க. ஸோ ட்ரோனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ட்ரோனுக்கு வந்து இதாங்க DJI Mini3 ப்ரோவோட ட்ரோன் கேமரா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை எடுக்கணும், என்னோட கேப். இந்த கேப்பை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அது கீழே இந்த மாதிரி ஒரு பேடு ஒன்று இருக்காங்க, அந்த பேடையும் நம்ம எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குல்ல, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. பாப் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அதே மாதிரி இதை இப்படி இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைஓவரை வந்து கீழே வச்சு லாக் எடுக்கணும். இப்படி எடுக்கணும், இதுவும் அதே தான். இங்கே கீழே அழுத்திட்டு மேலே எடுக்கணும். இதுதான் நம்ம ட்ரோன் பறக்க விட போகிறோம். கொடுத்துருப்பாங்க, ஸோ இந்த இடம் தாங்க பேட்டரி போகிற இடம். ஸோ பேட்டரி நம்ம போட்டு போகிறோம், போட்டாச்சு. ட்ரோனை வந்து இதுக்கு மேலே ஆண்டவன் தான் காப்பாற்ற போகிறோம். இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம இதை தான் எடுக்கணும். இது எடுக்கும் போது இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கண்ட்ரோலர். இதை எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் யாருன்னா DJI M3 இல்லை வேறு எதுனா ட்ரோன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணணும். எடுக்கும்போது மட்டும் பார்த்து எடுங்க, இது மிஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிடணுங்க, சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுவேன் நாலு லைட் எரியும். அதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் கொடுக்கணும். சவுண்ட் ஒன்று கேட்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த RC வந்து ஆன், இப்போ இந்த RC வந்து ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரோன் ஆன் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தாங்க அதுவும். இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பட்டன், அதே மாதிரி நாலு லைட் எரியும். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஆன் ஆகும். இப்போ RC ஆன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும், இங்கே டேக் ஆஃப் பர்மிட்டட் அப்படின்னு. அதாவது இந்த எந்தெந்த இடத்துலலாம் இங்கே பர்மிட் இருக்குது இல்லைன்றது இந்த இடத்துல காட்டிடும். இது வந்து அந்த ட்ரோனுக்கும் இதுக்கான சிக்னலுங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இது ஹைட்டு, நம்ம எவ்வளோ ஹைட்டில் பறக்க போகிறோன்றது இதில் காட்டிடும். இது டிஸ்டன்ஸ், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் போக போகிறோன்றது இந்த இடத்துல காட்டிடும். ஸோ ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் போக போக யூஸ் பண்ண கற்றுக்கலாம். நானும் இப்போ தான் யூஸ் பண்ண கற்றுக்கிறேன். சப்போஸ் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பறக்க வைக்கலாமா? இது ரெண்டுத்தையும் கீழே புஷ் பண்ணிட்டு ஹைட் நல்லா ஏத்திட்டோம். என்னடா வெயில் ஹைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம், 7.4 meters இருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து 30 meters இருக்கோங்க. ஸோ இது வந்து மேலே லெஃப்ட் பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து ஹைட்டு ஏறோங்க, இது வந்து ஹைட்டு இறங்கும். இது ஹைட்டு ஏறும், இந்த இடம் ஹைட்டு இறங்கும். ஸோ இது இதே மாதிரி அங்கேயே ரொட்டேட் ஆகணுன்னா இந்த இடங்க
ரொட்டேஷன் பண்ணோம்னா அங்கேயே ரொட்டேஷன் ஆகும். ட்ரோனை ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தேன். வேணால் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வழி தனி வழி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.